கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணியிருந்தார். சார், இது மாதிரி என்னோடய வீட்டில் வந்து நான் ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணியிருக்கேன், பட் ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணிவிட்டு நான் ஒரு மூவி கூட நான் சரியாக பார்க்க முடியல. எனக்கு சவுண்டும் சரி எல்லாமே வந்து ஒரு மாதிரி மிஸ்மேட்ச் ஆகுது. எனக்கு ஒரு ஃபீலே இல்லை, அது நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். நேரில் போய் பார்த்துருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கருக்கான சவுண்டு டிஸ்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து தப்பான ஒரு அளவில் தான் இருந்தது. தியேட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்கரிதம், ஒரு கால்குலேஷன்ஸ், ரூமோட சைஸு, ஸ்க்ரீனோட பொசிஷன், ப்ரொஜெக்டரோட பொசிஷன், நம்ம சிட்டிங் ஏரியா, எங்கேருந்து நம்ம மூவியை பார்க்குறோம், அதை பொறுத்து தான் ஸ்பீக்கரை வந்து நம்ம அலைன் பண்ணணும். சரியான அளவுக்கு ஸ்பீக்கர் அலைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கான வால்யூம், டிஸ்டன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம்னா கொடுக்கக்கூடிய அவுட்புட் உங்களுக்கு சரியாக வரும். ஒரு டால்பி அட்மோஸ் தியேட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 360 degrees வந்து நம்மளை சுற்றிய ஸ்பீக்கர்ஸை வந்து அலைன் பண்ணுறது. ஃப்ரண்ட்டில் 3 ஸ்பீக்கர், ரைட் அண்ட் லெஃப்ட்டில் 2 ஸ்பீக்கர்ஸ், பேக் சைடில் 2 ஸ்பீக்கர்ஸ், நமக்கு டாப்பில் 2 ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பொசிஷன் பண்ணும்போது அதே மாதிரி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் கூட மூவியை பார்க்கும்போது உங்களுக்கு சரியான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி ஹோம் தியேட்டர் செட்டப் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணியிருக்கீங்க பட் சரியான எஃபெக்ட் இல்லை அப்படின்றீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டீம் உங்களை டேரெக்டாக வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் சின்க்ளவரை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.